Welcome all. Plus one computer science, computer application. First lesson la, adutha topic program. Niral abdina enna. Adu oru set of instructions. Tamil la solanumna, kattalaigalin thogupu. Okay, kattalaina enna? Adu therinjirukkanum. Oru program ezhuthrom abdina, adhula irukkakoodiya ஒவ்வொரு வரியுமே கட்டளை அல்லது கூற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட். ஒரு நிரலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுக்கும் என்ன பேர் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேர். தமிழில் கட்டளை அல்லது கூற்று அப்படின்னு பேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏபிசி அப்படின்ற ஒரு மூணு மதிப்பை ஆட் பண்ணணும்னா முதல்ல ஏகமா பிகமா சி அப்படின்னு மதிப்பு வாங்கணும். அதுக்கு வந்து என்னென்ன வேல்யூ, இப்போ ஏவோட மதிப்பு 5, பியோட மதிப்பு 3, சியோட மதிப்பு 2, அந்த மாதிரி மதிப்புகள் வாங்கணும். ஸோ அது ஒரு லைன், அப்போ அது ஒரு கட்டளை. அடுத்து ரெண்டாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணையுமே கூட்டணும். ஸோ அது ஒரு கட்டளை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, சரியா? மூணாவது சியில் உள்ள மதிப்பை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பதில் வந்து கொடுக்கணும் இல்லையா. ஸோ மூணு நம்பரை ஆட் பண்ணி பதில் சொல்கிறதுக்கு நமக்கு மூணு வரியில் ப்ரோக்ராம் எழுதணும். அந்த ப்ரோக்ராம்லாம் எப்படி எழுதணுன்றத பின்னாடி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வேர்டு ஒரு மெஷினை குறிக்கக்கூடியதா அப்படின்னா கிடையாது. நம்ம படிப்போம், கம்ப்யூட்டர் இஸ் அ எலக்ட்ரானிக் டிவைஸ், எலக்ட்ரானிக் மெஷின் அப்படின்னு படிப்போமா? அப்படின்றது ஒரு கணிப்பொறியை, ஒரு மெஷினை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அல்ல. அது யாரை குறிக்கும் அப்படின்னா ஒரு மனுஷனை குறிக்கக்கூடியது. இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற வார்த்தை கம்ப்யூட் அப்படின்ற ஒரு சொல்லிலிருந்து தான் வந்தது. சரி, கம்ப்யூட்னா என்ன அர்த்தம்? கணக்கீடு அப்படின்னு அர்த்தம், சரியா? கணக்குகள் அப்படின்னு நினச்சிக்கோயேன். ஓகே, அது மாதிரி இப்போ கணக்கீடு அப்படின்னா அதை செய்கிறவங்கள வந்து கம்ப்யூட்டர், கம்ப்யூட் அப்படின்னா கணக்கீடு, அந்த கணக்குகளை செய்பவரை கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? டீச் பண்ணுவாங்க, பாடத்தை டீச் பண்ணுறவங்க டீச்சர். அது மாதிரி கம்ப்யூட், கணக்குகளை செய்பவர் கம்ப்யூட்டர். அதை அப்படியே அந்த கணக்குகளை வந்து யார் செய்ய ஆரம்பித்தானா, ஒரு மெஷினை போட்டு செய்ய ஆரம்பித்தாங்க, மனிதர்கள் செய்யக்கூடியது தான். அதனால் அந்த மெஷினுக்கு பேர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டாபிக் கணிப்பொறியின் பகுதிகள், காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஒரு கணிப்பொறி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ரெண்டு பகுதிகள் தான் இருக்குது. என்னென்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். வன்பொருள், இன்னொன்று மென்பொருள். ஈஸியாக உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரில் அதன் பகுதிகள் எந்தெந்த பகுதிகளை உன்னால் கண்ணால் பார்க்க முடியுது, அப்படி இல்லைன்னா கையால் தொட முடியுதுன்னா அந்த டிவைசஸ் அந்த பொருட்கள் எல்லாமே ஹார்ட்வேர் டிவைசஸ், வன்பொருட்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், கீபோர்டை நம்மளால் பார்க்க முடியும், டச் பண்ண முடியும். அப்புறம் மதர் போர்டு அப்படின்றது சிபியூக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியையும் கண்ணால் பார்க்க முடியும், டச் பண்ண முடியும். அடுத்து மவுஸு, மவுஸை பார்க்க முடியும், டச் பண்ண முடியும். மானிட்டர், அந்த திரையகம், திரையகம்தான் டிவி மாதிரி இருக்கு இல்லையா கம்ப்யூட்டரில், அந்த பகுதியையும் பார்க்க முடியும், டச் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வன்பொருட்கள், ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர்னால் என்ன? அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படித்தோம் இல்லையா, ஒரு ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒரு வரியை தான் என்ன சொல்கிறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இல்லைன்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஏ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம், ஒரு நிரலில் உள்ள கட்டளைகளின் தொகுப்புன்னு பார்த்தோம் இல்லையா. ஒவ்வொரு வரியும் கட்டளை அல்லது கூற்று என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் செட் ஆஃப் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ப்ரோக்ராம் எல்லாமே சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் எம்எஸ் ஆஃபீஸ், விண்டோஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக இருக்குது. போக போக நம்ம விரிவாக படிக்கலாம். சரி, ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்து இருந்தால் மட்டுமே தான் ஒர்க் பண்ண முடியும். இது எதை போல் அப்படின்னா உடலையும் உயிரையும் ஒத்தது. இப்போ கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர் அப்படின்றது நம்ம உடம்பை போல் கண்ணால் பார்க்க முடியும், கையால் தொட முடியும். அதே இது சாஃப்ட்வேர்ன்றது உயிரை போல், அதை கண்ணாலையும் பார்க்க முடியாது, கையாலையும் தொட முடியாது. ஸோ உடம்பிருந்தும் உயிர் இல்லைன்னா பயனில்லை, உயிரிருந்தும் உடம்பு இல்லைன்னா பயனில்லை, அது போல் ஒர்க் ஆகுது. சரி, நெக்ஸ்ட் ஐபிஓ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐன்றது இன்புட்டை குறிக்கும், உள்ளீடு.
process அது வந்து செயல்படுத்துறாங்க சோ உள்ளீட்டை வாங்கி செயல்படுத்துறாங்க செயல்படுத்தி அவுட்புட் அவுட்புட்ன்றது வெளியீடு நம்ம தரவு செயலாக்கம் என்றால் என்ன டேட்டா processing அப்படினு ஒன்னு படிச்சோம் உள்ளீடை பெற்று செயல்படுத்தி வெளியீடை கொடுக்கக்கூடியது அப்படினு சொல்லி படிச்சோம் நினைவு இருக்கா அந்த process படி தான் ஒவ்வொரு செயல்களையுமே கணிப்பொறி செஞ்சிட்டு இருக்கு ஓகே ஐபிஓ சுழற்சி அப்படினு தமிழ்ல படிப்பீங்க இங்கிலீஷ்ல ஐபிஓ சைக்கிள் நெக்ஸ்ட் இங்க ஒரு படம் கொடுத்திருக்கேன் இத பாருங்க நல்லா இந்த படம் வந்து உங்க புக்லயும் இருக்கும் அந்த பக்கத்தை வேணா நீ எடுத்து வச்சுக்கோ சரியா ஒரு கணிப்பொறி எப்படி சிபியு செயல்படுது ஒரு விடையை கொடுக்குது அப்படின்றத நான் இதல காட்டியிருக்கேன் இதல அந்த டாட்டட் லைனா இருக்குல அது வந்து கட்டுப்பாட்டகத்தோட பகுதிகள் சரி இப்போ நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் சார்லஸ் பாப்பேஜோட ஃபார்மட்ல உருவானது சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடிச்ச அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படிங்கற ஒரு பகுதியில் எத்தனை பகுதிகள் இருக்கு அந்த பொருட்கள் அப்படினு பாத்தீங்கன்னா மூன்று பகுதிகள் இருக்கு ஒன்னு CU இன்னொன்னு ALU மூணாவது MU படிச்சோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்ப நான் நினைவு வச்சுக்கோங்க அப்படினு சொல்லிருந்தேன் ஓகே இப்போ அத வச்சு தான இங்க சொல்ல போறேன் இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்கேனா இந்த பாக்ஸ் வந்து CPU நம்ம இப்போ யூஸ் பண்ணிருக்கக்கூடிய CPU அந்த CPU ல எத்தனை பகுதிகள் இருக்கு CU ALU MU CU கண்ட்ரோல் யூனிட் கட்டுப்பாட்டு அமைப்பு ALU அப்படின்றது கணித ஏரண செயலகம் கணக்கு பகுதிகள் எல்லாத்தையும் செய்யிறதுக்கு யூஸ் ஆகுது MU அப்படின்றது மெமரி யூனிட் இது எதுக்கு நினைவக பகுதிகளுக்கு யூஸ் ஆகுது ஓகே CPU மூன்று பகுதிகளை கொண்டது சரி இந்த கட்டுப்பாட்டகம் என்ன செய்யும்னா கணிப்பொறியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது இந்த கட்டுப்பாட்டகத்துக்கு தான் நான் அந்த டாட்டட் லைன் கொடுத்துருக்கேன் அது பாருங்கள் இன்புட் யூனிட்டுக்கும் போகுது அவுட்புட் யூனிட்டுக்கு போகுது ALU-வையும் கட்டுப்படுத்துது MU-வையும் கட்டுப்படுத்துது MU மெமரி யூனிட்டில் ரெண்டு பகுதி இருக்குது பிரைமரி மெமரி செகண்டரி மெமரி தமிழில் முதன்மை நினைவகம் இரண்டாம் நிலை நினைவகம் ஓகே எல்லா பகுதிகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது இந்த CU ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5,3ன்ற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும் ஸோ இன்புட் யூனிட்டில் 5,3 இன்புட்டை கொடுத்தாச்சு இன்புட்டை கொடுத்ததுமே இன்புட் எங்கே போகுது முத பிரைமரி மெமரிக்கு போகுது முதன்மை நினைவகத்துக்கு அங்கே இருந்து அதோட வேலை எங்கே எடுத்துகிட்டு போகுது மெயின் மெமரியில் இருந்து உள் நினைவகத்துக்கு எடுத்துகிட்டு போகும் மெமரி யூனிட்டுக்கு மெமரி யூனிட் பார்க்கும் இது என்ன செயல் 5-ஐயும் 3-ஐயும் கூட்டணுன்றது கணித செயல் ஸோ ALU-ல கொண்டு போய் அதோட வேலையை கொடுக்கும் அது என்ன செய்யும் கூட்டும் கூட்டி ஆன்சரை திரும்ப மெமரிக்கு அனுப்பிவிடும் அந்த நினைவகம் என்ன செய்யும் முதன்மை நினைவகத்துக்கு அனுப்புது அடுத்து இரண்டாம் நிலை நினைவகத்துக்கு அனுப்பி வச்சிடும் எதுக்கு அப்படின்னா கண்டுபிடிச்சி வச்சாச்சு இப்போதைக்கு அடுத்து என்ன ஏதாவது செயல்பாடு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த செயல்பாடு முதன்மை நினைவகத்தில் இருக்கும் ஓகே இப்போ 5,3ன்னு நம்ம கூட்ட சொல்லியிருக்க நேரத்தில் ஒரு 4-2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கணக்கு இந்த இடத்துல இருக்கும் இப்போ இதோட விடை கண்டுபிடிச்சி இங்கே எடுத்து வச்சுட்டாங்களா இந்த அப்போ இந்த ALU வந்து ஃப்ரீ ஆயிரும் ஃப்ரீயான விட்டி இந்த 4-2ன்னு சொன்ன கணக்கு மறுபடியும் ALU-க்குள்ளே போகும்போது முதன்மை நினைவகம் அப்போ ஃப்ரீ ஆயிடுது அதனால் இங்கே எத்தனை கண்டுபிடிச்சி வச்சாங்க 5+3 8ன்றதை கண்டுபிடிச்சாங்களா அந்த மதிப்பு முதன்மை நினைவகத்தில் போகும் அது உள்ளீடு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் வந்துச்சு மறுபடியும் எங்கே கொண்டு போகணும் வெளியீடாக கொண்டு போய் நம்மகிட்ட காட்டணும் ஸோ வெளியீடு பகுதியில் முதன்மை நினைவகத்துலேருந்து வந்துடும் ஓகே இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா பிரெயின் நம்மளோட மூளையை சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது நம்ம படிக்கிறோம்ப்பா படிக்கும்போது என்ன செய்கிறோம் பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே நம்ம வச்சுருக்கோம் அது வந்து மறக்காது பட் இதுக்கு முன்னாடி 6-ஆப்பு 7-ஆப்பு 8-ஆப்பு அந்த மாதிரி பாடங்கள் படிச்சிருப்போம் அதை என்ன செய்வோம் நம்ம அந்தந்த ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் மட்டும் நினைவு இருக்கும் அப்படி இல்லையா ஆனுவல் எக்ஸாம் முடித்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 மந்த்ஸ் நினைவு இருக்கும்னு வச்சுக்கோமே அதுக்கப்புறம் மறந்து போயிடும் ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்போது ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடியது நம்ம ரொம்ப காலத்துக்கு நினைவு வச்சிருக்கக்கூடியது ஆனால் மேலாப்பில் முதன்மை நினைவகத்தில் இருக்கக்கூடியது அப்போதைக்கு தேவைப்படக்கூடியது சரியா அது மாதிரி முதன்மை நினைவகத்தில் இருக்கக்கூடியதுக்கு என்ன செஞ்சிருவாங்க எடுத்து அவுட்புட்டுக்கு வெளியில் அனுப்பிடுவாங்க இந்த இரண்டாம் நிலை நினைவகத்தில் உள்ளது எப்பயுமே சேவ் பண்ணி அப்படியே இருக்கும் ஓகே இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையுமே அடுத்து தான் நம்ம விரிவாக பார்க்கலாம் தேங்க்யூ